soya beans. Kari. Satu mora. Satu meli. தண்ணி நாலு டம்ளர் ஊற்றிக்கங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தண்ணியை ஊற்றிட்டு. பிரியாணி அரிசி எடுத்து போட்டுருங்க. பிரியாணி அரிசி
குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுறலாம். ஒரு விசில் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. தயிர் பச்சை மிளகா உப்பு போடுங்க கொஞ்சம். பிரியாணி ரெடி. வாழையில சாப்பாடு. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் பிரியாணி செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அருமையாக இருக்கு. பிரியாணி டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. காரம் உப்பு அப்படியே மத்த கழுவியும் பிரியாணி பசங்க சாப்பிடுவோம். அது
டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்ல டேஸ்ட். ஒரு டேஸ்ட்ல பேச்சு வருது. இனிமே பிரியாணி சாப்பிடும் போது இப்படி முட்டை எடுத்து பிரியாணி கூட பிசைஞ்சு கையில் வந்து எடுத்து கொஞ்சம் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ருசி கேட்கவா வேணும். இதுல பாத்தீங்கன்னா தேங்காய் ஒண்ணு இருக்கு, சாப்பிட்டா ஜீரணமாகும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க என்ன சொல்லணும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதான் ஷேர் பண்ணுங்க. Bye.